Shivaya. ராக கேது தோஷம் நீங்க வேண்டுமா? விநாயகர் கைலாயத்தில் தன் தந்தை சிவபெருமானை வணங்கிய போது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் விநாயகர் வழிபட்டதாக நினைத்து கர்வம் கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன் நாக இனம் முழுவதும் தன் சக்தியை இழக்க சாபமிட்டார். பின்னர் அஷ்டமகா நாகங்களும் ராகு கேதுவும் தங்கள் இனத்தில் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களையும் தண்டிக்கலாகாது என்றும் தவறு செய்த பாம்பையும் மன்னிக்கும்படியும் சிவனை வேண்டினர். மகா சிவராத்திரியன்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், புலிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய நாகங்கள் திருப்பாம்பரம் வந்து வேண்டி சாப விமோசனம் பெறலாம் என சிவன் அருளினார். இது தவிர இன்னொரு வரலாறும் இத்தலத்திற்கு உண்டு. முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்பதில் போட்டி ஏற்பட்டது. இதனால் வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் தன் வலிமையால் அதனை தடுத்து நிறுத்தியது. இருவரும் சமபலம் கொண்டதால் கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை தடுத்து நிறுத்தினார். இதனால் உயிரினங்கள் சோர்ந்தன. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கியது. பின்னர் திருப்பாம்புரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பு கேட்டது. தல பெருமை சிவனின் சாபத்தால் விஷத்தை இழந்த ஆதிசேஷன் இத்தலத்தில் வழிபட்டு மீண்டும் பெற்றதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு தாங்கள் இழந்ததை மீண்டும் பெறும் பாக்கியம் கிடைக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் கோயிலில் பாம்பு நடமாட்டம் இருக்கும் என்றும் கூறுவர். இவைகள் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். இந்த கோயில் திருநாகேஸ்வரம், நாகூர், கீழப்பெரும்பள்ளம், காளகஸ்தி மற்றும் கும்பகோணம் நாகநாதர் கோயில் ஆகிய ஐந்து தலங்களின் பெருமையை ஒருங்கே அமைய பெற்ற தலம். எனவே இத்தலம் சர்வதோஷ பரிகார தலம் என புராணங்கள் கூறுகின்றன. ஆதிசேஷனுக்கு இங்கு உற்சவர் விக்கிரகம் உள்ளது. ராகுகேது சன்னதி பிற கோயில்களில் இருப்பதை போல் ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் ஒரே சரீரமாகி ஈசனை நெஞ்சில் இருத்தி அருள் பெற்றார்கள். எனவே இத்தலத்து சிவனையும் அம்மனையும் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். பிரம்மா, இந்திரன், பார்வதி, அகத்தியர், அக்னி, தட்சன், கங்காதேவி, சூரியன், சந்திரன், சுனிதன், கோச்செங்கண்ணன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் தேவார பதிகம் துஞ்சினால் துறந்து தோற்றமும் இல்லா சுடர்விடு சோதி இம்பெருமான் நஞ்சுஜேர் கண்டமுடைய எண்ணாதர் நள்ளிருள் நடம் செய்யும் நம்பர் மஞ்சுதோய் சோலை மாமையில் ஆடமாட மாளிகை தன்மேல் ஏறி பஞ்சுஜேர் மெல்லடி பாவையர் பயிலும் பாம்புர நன்னகராரே. திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 59வது தலம். பிரார்த்தனை போதை பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 வரை ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடலாம். இவ்வாறு செய்து வந்தால் 264 வகையான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் இருந்தால், 18 ராகு தசா நடந்தால், 7 கேது தசா நடந்தால், லக்கணத்திற்கு 2 ராகுவோ கேதுவோ இருந்து லக்கணத்திற்கு 8 கேதுவோ ராகுவோ இருந்தால், ராகு புத்தி கேது புத்தி நடந்தால், கலத்திர தோஷம் புத்திர தோஷம் இருபாலருக்கும் திருமண தடை இருந்தால், கனவில் அடிக்கடி பாம்பு வந்தால், தெரிந்தோ தெரியாமலோ பாம்பை கொன்றிருந்தால்,
கடன் தொல்லைகள் இருந்தால் இத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தல் அவசியம். கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். கோவில் முகவரி: அருள்மிகு சேஷபுரீஸ்வர திருக்கோயில், திருப்பாம்புரம், 6122-01, திருவாரூர் மாவட்டம். ஓம் சிவாய நமஹ.